தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இன்றைக்கு நாம் சங்கீதம் 32:7 வசனத்தை நாம் தியானிப்போமா? அங்கே பக்தன் இவ்வாறு சொல்கிறார், நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர், என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர் என்று. அருமையான பக்தன் சொல்கிறார், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், எனக்கு பாதுகாவலாக இருக்கிறீர், என்னை மறைத்து கொள்கிறீர், என்னோடு கூட இருக்கிறீர். ஜபிக்கிறவனுடைய வாழ்க்கையிலே கர்த்தர் மறைவிடமாக இருக்கிறார். அவர் இக்கட்டுக்கு விலக்கி காக்கிற தேவனாக இருக்கிறார். இக்கட்டுகள், எத்தனையோ கட்டுகள் உண்டு. இக்கட்டான சூழ்நிலை, இக்கட்டு காலத்திலே கர்த்தரே அடைக்கலம் என்று வேதம் சொல்கிறது. ஆகவே இக்கட்டு நாளில் அவரே அரணான கோட்டை என்று வேதம் சொல்கிறது. அன்பு பிள்ளைகளே, இக்கட்டுகள் வருகிறதாம், நாம் கர்த்தர் நமக்கு மறைவிடமாக இருக்கிறார். அது மட்டுமல்ல, இரட்சணிய பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறார். பக்தன் தாவீது விசுவாசத்தோடு கூட சொல்கிறார், நீர் எனக்கு மறைவிடமாக இருக்கிறீர், என்னை இக்கட்டுக்கு விலக்கி காக்கிறீர், இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறீர் என்று. ஆகவே இரட்சணிய பாடல்கள், கர்த்தருடைய இரட்சிப்பின் பாடல்கள், நாம் கர்த்தரை பாடி பாடி துதிக்கும் பொழுது அந்த பாடல்கள் நம்மை சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களை, இந்த உன்னதமான அனுபவத்திற்குள் நாம் கடந்து வர 5:6 நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நிச்சயமாகவே 7 நமக்கு மறைவிடமாக இருந்து இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்வார். கர்த்தர் இந்த வார்த்தையின்படி உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. நாம் ஜெபிப்போம். எங்கள் அன்பு இயேசப்பா, இந்த அருமையான வார்த்தைக்காக உமக்கு ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படி ஆண்டவரே என்று துதிக்கிறோம். நீர் உம்முடைய பிள்ளைகளாக எங்களுக்கு மறைவிடமாக இருந்து எல்லா இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் சூழ்ந்து கொள்ளும்படி செய்கிறேன். இந்த வார்த்தையின்படியே அந்த இரட்சணிய பாடல்களை கொண்டு உம்முடைய பிள்ளைகளை சூழ்ந்து கொள்வீராக. உம்முடைய நாம மட்டும் மகிமைப்படட்டும். ஆண்டவரே, நீரே மறைவிடமாக இருந்து பிள்ளைகளை எல்லா இக்கட்டுகளுக்கு விலக்கி காத்து கொள்ளும்படியாய் கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.